இப்படி சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டும் மனிதர்களால் தெரியாதவனாகவும் நான் இருக்க விரும்புகிறேன் என்று அவர் சொன்னாராம். கடவுளுக்கு மட்டும்தான் வந்து நம்முடைய வேதனைகள் புரிய வேண்டும். அவரு இது பிரச்சனை என்னன்னா, அவருக்கு மட்டும்தான் புரியும், மற்றவர்களுக்கு புரியாது. புரியாத மனிதர்களிடத்திலே போய் சொல்லி நம்மை வருத்தப்படுவானேன். இங்க அந்த மாதிரிதான் நடக்குது. இந்த எலிப்பாஸ் வந்து ஏன் வந்தாருன்னே தெரியல, அவர் வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுகிறார். அந்த எண்ணம் பாருங்க, எலிப்பாஸுக்கு வந்து நாம நான் வந்து இதை முதல்ல பார்க்கும்போது எப்பா என்ன மாதிரி பயங்கரமான வார்த்தைகள் இந்த மனிதனுடைய வாயிலிருந்து வருதுன்னு. ஆனா நம்ம உற்று நோக்கும் போது நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூர்ந்து கவனித்தால் நமக்கு தெரியும். அதனால அதிகமா யாரும் நமக்கு ஆறுதல் சொல்வார்கள், தேறுதல் சொல்வார்கள் என்று நினை எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் ஒருவருக்குத்தான் நம்முடைய இதயத்தின் வேதனைகள் தெரியும். அவர் ஒருவர் தான் நமக்கு வந்து உதவி செய்ய முடியும். மற்ற மனிதர்கள் முதலாவது வந்து அவங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க, ரெண்டாவது ஜட்ஜ்மெண்டலா இருப்பாங்க, நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க அதனாலதான் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி, மூன்றாவது சந்தோஷப்படுபவர்களாக கூட இருப்பாங்க. நம்ம தமிழ்லயே கூட மூதுரையில இருக்கு, ஒருவனையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்லி. வேதத்தை படிக்காமையே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை சில தமிழ் புலவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஒருவனையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ஆனா வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் மனிதனை பார்த்து பொல்லாங்கு சொல்லுகிறார்கள் இந்த எலிப்பாசு அவனுடைய நண்பர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாதிரி அவருடைய நேச்சர், அவருடைய சிந்தை நமக்கு இருக்கும்படியா இந்த நாட்களே நாம் எலிப்பாசின் மாதிரி இருக்கிறோமா, இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்க. எங்களை மிகவும் அன்பா நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளை காவியமே துதிக்கிறோம். நம்முடைய வசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். வேத வசனங்களை ஆண்டவரே எங்களுக்கு விளக்காய் வெளிச்சமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம திருமலையின் திவ்ய காட்சிகளை தியானித்து வருகிறோம். இந்த திவ்ய காட்சிகளில் இன்னொரு பகுதியாக நம்ம வந்து யோபுவின் புத்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த தியானத்தின் அடிப்படையாக இன்றைக்கு யோபுவின் புத்தகம் 4வது அதிகாரம் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 4வது அதிகாரம். சோமானியனாகிய எலிப்பாஸ் பிரதிபலமாக, நாங்கள் உங்களுடனே பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார்? இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை திடப்படுத்தினீர். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். இப்பொழுது துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ? குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம்பந்தப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள். சிங்கத்தின் கர்ச்சிப்பும் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும். பாலசிங்கங்களின் பற்களும் தகர்ந்து போம். கிழச்சிங்கம் இறையில்லாமையால் மாண்டுவோம். பாலசிங்கங்கள் சிதறுண்டு போம். இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது. அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது. மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் ரா தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது. என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது. என் உடலின் மயிர் சிலிர்த்தது. அது ஒரு உருப்போல் என் கண்களுக்கு முன் நின்றது. ஆனாலும் அதன் ரூபம் என்னதென்று விளங்கவில்லை. அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது, மனுஷன் தேவனை பார்க்கலும் நீதிமானாக இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கலும் சுத்தமாக இருப்பானோ? கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. தம்முடைய தூதரின் மேலும் தீனத்தை சுமத்துகிறாரே. புழுதியில் அஸ்திவாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? காலை முதல் மாலை வரைக்கும் அடிந்து
கவனிப்பார் ஒருவரும் இல்லாமல் நித்திய அழிவடைகிறார்கள். அவர்கள் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போய்விடும் அல்லவோ, ஞானமடையாமல் சாகிறார்களே என்று சொன்னான். இந்த கான்வர்சேஷனுக்கு என்ன காரணம், அதாவது இவர் ஆறுதல் சொல்வதற்காக வந்திருக்கிறார், யோபுவுடைய வேதனையை நீக்குவதற்காக வந்திருக்கிறார் இல்லையா? ஆனால் வேதனையை நீக்குவதற்காக வந்தவர் இவர் பேசுவதின் இந்த காரியத்தின் வந்து முகாந்திரம் என்ன, இதனால என்ன பிரயோஜனம், இவருக்கு என்ன பிரயோஜனம், மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம், ரொம்ப முக்கியமாய் யோபுவுக்கு என்ன பிரயோஜனம் என்பதை நாம் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். சரி, பிரயோஜனம் உருவாகும்படியாகத்தான் பேசணுமா, இல்ல மனதில் இருக்கும் எண்ணங்கள் எல்லாம் பேச்சாய் வந்தா என்ன விஷயம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மனிதர்களுடைய எல்லா அவர்கள் கைகளில் இருக்கும் ஆயுதங்களை விட அவர்களுடைய நாகுகளில் இருக்கும் ஆயுதம் தான் வந்து மிகவும் வல்லமையானது. திருவள்ளுவர் கூட இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு, தீயினால் சுட்டப்புண் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. நாவினால நம்ம மற்றவர்களை நாம் வந்து காயப்படுத்தினால் அந்த காயம் நிறைவேறு, அதாவது அது சரியாவதற்கு சில சமயம் சரியாகாமல் போகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடைசி வரைக்கும். ஏன்னா நாவுகள் அந்த அளவுக்கு பலம் உடையதா இருக்கிறது. யோபுவுக்கு இருக்கும் இந்த நண்பர், அவர் தான் முதலாவது இந்த வார்த்தையை வந்து பேசுறாரு. அவர் பேசும்போது அந்த வார்த்தையில நீங்க துணித்து நிற்கும் காரியம் என்ன, துணித்து நிற்கும் காரியம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவரு திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை அவர் பல்வேறு விதமாய் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ரொம்ப அவர் வந்து ஆரம்பிக்கும் போதே இப்படிதான் என்ன சொல்ற, நீங்க வந்து இப்போ வேதனைப்படுகிறார், இந்த வேதனைப்படும் போது நீ ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். என்ன யோசித்து பார்க்க வேண்டும், எத்தனை பேர்களுக்கு நீ அவர்கள் வேதனையான நிலைமையில இருக்கும் போது அவர்களுக்கு நீ கவுன்சில் பண்ண இருக்கிற என்பதை யோசித்து பாரு அப்படின்னு கேக்குற. நாம கூட என்ன செய்யறோம், அநேக நேரங்களிலே ரொம்ப கடினமான பாதையில் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் நாம அவர்களை போய் விசிட் பண்றோம் இல்லையா, வியாதியா இருக்கிறவங்க இடத்துல போறோம், அதே மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க இடத்துல போய் அவர்களுக்கு அவர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்காக நம்ம போறோம். இது வந்து நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருந்து நிச்சயமா நம்ம செய்யணும். ஏன்னா ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் வியாதியா இருந்தேன், என்னை வந்து நீங்க விசிட் பண்ணீங்க, நான் சிறைச்சாலையில இருந்தேன், காவலில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்க அப்படிலாம் சொல்றாரு. அப்போ நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொருவரும் இந்த மாதிரி ஆறுதல் சொல்வதற்கும் தேர்தல் சொல்வதற்கும் காவலில் அடைபட்டவர்களுக்கும் வியாதியாய் இருப்பவர்களுக்கும் பசியாய் இருப்பவர்களுக்கும் நாம் வந்து அவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாகவும் அவர்களுடைய பசி ஆற்றும்படியான காரியங்களை அவர்களுக்கு கொடுக்கும்படியாகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இது வந்து அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவரையும் விசிட் பண்ணும்போது நம்முடைய சிந்தையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும், என்ன மாதிரி சிந்தை இருக்கிறது. இங்க இந்த எலிபாஸ் இவர் பேசும்போது என்ன துணிக்கிறது என்றால், அவர் ஆறுதல் படுத்தத்தான் வந்திருக்கிறார், ஆனால் அவர் நல்ல எண்ணத்தில் வரவில்லை. ஒருவர் மேல தவறான எண்ணம் வைத்துக்கிட்டு அவரை ஆறுதல் படுத்தும் மனிதர்கள் கூட இருக்கிறார். இந்த எலிபாஸ் வந்து அந்த மாதிரி ஆளுங்க. ஆனா இவரை வந்து நண்பன் மாதிரி நடித்தவர் அப்படின்லாம் இல்லை, அவர் நண்பன் என்றுதான் போட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் காணும் நண்பர்கள் எல்லாரும் நம்மளை குறித்து ஒரு சரியான ஒரு எண்ணத்திலே அளவீட்டிலே இருப்பார்கள் என்று நாம் சொல்லவியாது. நம்ம வந்து நமக்கு ஆறுதல் படுத்த வருகிறவர்கள், நம்மை விசாரிக்க வருகிறவர்கள் எல்லாரும் நம் மீது நன்மையான காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நினைப்பது
ஏமாளித்தனம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உன்னுடைய தகுதிக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டது, நீ வந்து அதை வாங்கி கொண்டு உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி ஏன் குறை சொல்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய அதனால அந்த நான் கடந்து சென்ற பாதையில இருக்கும் வழிகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் அவர்களை சென்று அடைய முடிவதில்லை. ஏன்னா இன்னொருவருடைய பிரச்சனையை நாம் சரியாய் புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் வந்து நான் வந்து இதுக்கு முன்பான ஸ்டடியில சொன்னேன், ஒரு அருமையான பக்தன் இப்படி சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டும் மனிதர்களால் தெரியாதவனாகவும் நான் இருக்க விரும்புகிறேன் என்று அவர் சொன்னாராம். கடவுளுக்கு மட்டும்தான் வந்து நம்முடைய வேதனைகள் புரிய வேண்டும். அவரு இது பிரச்சனை என்னன்னா, அவருக்கு மட்டும்தான் புரியும், மற்றவர்களுக்கு புரியாது. புரியாத மனிதர்களிடத்திலே போய் சொல்லி நம்மை வருத்தப்படுவானே. இங்க அந்த மாதிரிதான் நடக்குது. இந்த எலிபாஸ் வந்து ஏன் வந்தாருன்னே தெரியல, அவர் வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, எத்தனை பேருக்கு நீ வந்து, அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம வந்து நாம் மற்றவர்களுக்காக அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நம்ம தேவனுடைய அன்பை காண்பிப்பதற்காக அநேக ஊழியங்கள் செய்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஊழியம் செய்வதே எத்தனையோ பேருக்கு என்னுடைய வெறுப்பை சம்பாதிப்பதற்கு சில சமயங்கள் காரணமாகிவிடும். நம்ம நினைக்கிறோம் நல்ல காரியம் தானே செய்யறோம், அந்த நல்ல காரியம் செய்யும் போது அவர்களுக்கு சந்தோஷம் தானே வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி நினைப்பதில்லை. ஏன், ஏன்னா இந்த உலகம் வந்து இன்னொரு மனிதன் தேவனை அதிகமாய் நேசிக்கிறான் என்பதை அதால் ஒற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் ஒற்றுக்கொள்ள முடியாதுன்னா, ஏன்னா அவங்களுக்கு அந்த கிருபை கிடைக்கவில்லை. ஒரு பெரிய திரளான ஒரு சொத்து அதை வந்து நமக்கு கிடைக்குது இல்லையா அப்படின்னு நினைச்சுப்போம். பயங்கர மல்டி மில்லியன் டாலர் ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைச்சிருக்குது, எல்லாரும் வந்து நம்மை பாராட்டுகிறார்கள். இன்னொரு ஒரு ஒரு காட்சி, யாராவது ஒருவர், நம்ம வந்து ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறோம், உத்தமத்திலே சத்தியத்திலே பரிசுத்திலே இருந்து ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்கிறோம், யாராவது வந்து ஒரு நாலு பேர் வந்து மனமு வந்து அதை பாராட்டுவதை நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை. ஏன்னா தேவனுக்கு உத்தமமாய் அவரை மிகவும் நேசித்து ஊழியம் செய்கிறவர்களுக்கு வெளியரங்கமாய் அவ்வளவா காண்பிக்க தெரியாது. ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு அதை வந்து அந்த ஊழிய மாதிரி செய்கிறவர்களுக்கு அவங்களுக்கு வந்து அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும்னு தெரியும். அதனால ரொம்ப சரியாய் நாம் பிரசன்ட் பண்ணப்பட்டால் நம்மிடத்திலே சரியான ஆட்டிடியூட் இருக்கிறதா என்பதுதான் சந்தேகம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க செய்கிறத வந்து மறைமுகமாய் செய்யுங்க, நீங்க வெளியரங்கமாய் செய்தால் அதை வந்து எல்லாருக்கும் வந்து நீங்க வெளிச்சம் போட்டு காட்டினாலே அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்காது என்று போட்டிருக்கு. சரி, அந்த பலன் என்று ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? அந்த பலன் என்று எதை சொல்றன்னா, தேவனால் அறிந்து கொள்ளப்பட்டு இருக்கிற அந்த தன்மை, அதுதான் பலன். அவரால இன்னும் நேசிக்கப்படுவதாகவும் இன்னும் அவர் என்னுடைய சமூகத்திலே நம்முடைய கிரியைகள் சென்றடையும் போது நம்மை குறித்து அவருடைய நினைவுகள் சந்தோஷப்படும்படியாய் நம்மளுடைய வாழ்க்கை இருப்பது நமக்கு பலன். யோபுவுக்கு அந்த பலன் இருந்தது, அதான் பார்க்கிறோம் நம்ம. சாத்தான் முன்னாடியே வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபுவை பார்த்தாயோ, அவனை மாதிரி யாருமே கிடையாதுன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய அவருடைய இதயத்தை தினசரி தன்னுடைய வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் சிந்தைகளினாலும் அவரை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கிறான் யோபு. அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை இந்த உலகம் எப்படி பார்க்கிறது? கவனிங்க, அதை பாருங்க. அவங்க அவனுடைய வார்த்தைகளை, அதாவது எலிபாஸுடைய வார்த்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்றான், என்னைக்காவது கண்டதுண்டா, கண்டதுண்டா, என்னைக்காவது நீ கண்டதுண்டா, நீதிமான் அறுப்புண்டு போவதையும், கவனிங்க நல்லா கவனிங்க, நீதிமான் அறுப்புண்டு போவதும் குற்றமற்றவன் அழிந்து போவதையும் கண்டதுண்டா அப்படின்னு கேட்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம், இது வந்து இத மாதிரி ஒரு பயங்கரமான வார்த்தைகள் வரவே கூடாது.
யோபு மாதிரி மகா கொடூரமான வேதனையில் உட்கார்ந்திருப்பவனை பார்த்து இப்படி கேட்கிறான், நீ கண்டதுண்டா கண்டதுண்டா, பாவமறியாதவன் வேதனைப்பட்டும் நீதிமான் அறுப்புண்டு போகப்பட்டது நீ கண்டதுண்டா அப்படின்னு சொல். இது இந்த கேள்வி வந்து இதுதான் மெயினா ஒரு தீமை வந்து எலிப்பாஸ் வந்து இந்த சாப்டர் முழுவதும் சொல்றான், வேற வேற விதமா சொல்றான், ரொம்ப வித்தியாசமான முறையிலே சொல்கிறான். அவன் யோபுவையே பார்த்து கேட்கிறான், யோபுவே யோசித்து பார், எங்க உத்தமன் அழிந்து போவதை நீ பார்த்திருக்கிறாயா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்தமன் அழிந்து போவதை நீ பார்த்திருப்பாயானால் நீ அவனை உத்தமனாய் நினைத்து கொண்டிருக்கிறாய், அவன் உத்தமனாய் வாழவில்லை அதனாலதான் அழிந்து போய்விட்டான். எப்படி? அப்படிலாம் கிடையாது. உத்தமர்களாகவே வாழ்ந்து தங்களுடைய உத்தமத்திலே நிலைத்திருந்து அந்த உத்தமத்திற்காகவே காட்டி கொடுக்கப்பட்டேன், அவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் அழிந்து போனதை நாம் பார்த்திருக்க எலிப்பாஸ் பார்க்கல போல இருக்கு. அந்த வேதனையிலே ஒருவேளை யோபுக்கு கூட தெரிஞ்சிருக்காது, யாராவது ஒரு உத்தமராய் இருந்து அவங்க அழிந்து போடுவதை பார்த்திருக்கிறாயான்னு கேக்குறான். ஒருவேளை யோபுக்கு கூட அந்த இதெல்லாம் மனசுல வந்திருக்காது. நீதிமான் அறுப்புண்டு போவதை நீ பார்த்திருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறான். எல்லாரும் ஒரு சமூகத்துல நீதிமானை வந்து வெளியில தள்ளி அவனோடு யாரும் பேசக்கூடாது, யாரும் கலவக்கூடாது என்று சொல்லி அந்த மாதிரி எக்ஸ் கம்யூனிகேட் பண்ணுவதை நீ பார்த்திருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறான். நான் பார்த்திருக்கிறேன், ஒன்றுமே தவறு செய்யாமல் கடவுளை அதிகமாக நேசிக்கிற மனிதர்கள், கடவுளுடைய ராஜ்யத்துக்காக ஆட்களை சேகரிக்க வேண்டும் என்ற மனிதர்கள், சபைகளுக்கு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கேன். ஏன்னா இவர்களுடைய ஊழியங்கள் அதனுடைய முதன்மையான பதவியில இருக்கிற பாஸ்டருக்கு வெறுப்பையும் பொறாமையும் கொடுப்பதினாலே அவர்கள் தள்ளி, அவன் பாஸ்டர்ஸ் வந்து ஆண்டவர் கிடையாது, ஜீசஸ் கிரைஸ்ட், சாதாரண மனிதர்கள் தான். அவங்க வந்து இவங்க ஓவரா இப்படி வேலை செய்யறாங்க, ரொம்ப உற்சாகமாய் வேலை செய்யறாங்க, நம்மளுடைய இடத்தை அவங்க வந்து பிடிச்சிட்டா என்ன செய்யறது என்று சொல்லி தள்ளி வைக்கிறார்கள். பார்த்திருக்கிறேன் அந்த மாதிரி பயங்கரமான குற்ற தள்ளி வைக்கும் போது எதுவும் வந்து அவர் நல்லா ஊழியம் செய்யறாரு அதனால நான் தள்ளி வைக்கிறேன்னு சொல்ல முடியும். ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க, அந்த குற்றச்சாட்டை வைப்பதற்கு ஆமாம் போடுவதற்கு ஒரு சில பேர் இருப்பாங்க. அதனால எலிப்பாஸ் சொல்லுவது தவறு, நீதிமான்கள் அறுப்புண்டு போவதையும் குற்றம் இல்லாமல் இருப்பவர்கள் இன்னசென்ட் பீப்புள் வந்து பெரிஷ் ஆவதையும் நம்ம இந்த உலகத்துல பார்க்கலாம். எத்தனையோ பேர் அழிந்து போகிறார்கள், நிச்சயமாய் நம்ம வந்து பார்க்கலாம். எந்த அளவிற்கு மனிதர்கள் வந்து துன்மார்க்கத்தை விதைக்கிறார்களோ அதையே வந்து அவர்கள் அறுவடை செய்வார்கள். இதையும் அவன் சொல்றான், இயேசு கிறிஸ்து மாதிரி அந்த உத்தமமும் பரிசுத்தமுமான தேவன் ஒருவர் அப்படின்னா வந்து வேதம் காட்டுகிறது அல்லவா, அது உண்மையா இருக்குமானால் ஏன் தவறு செய்யும் மனிதர்கள், அநியாயமாய் மற்றவர்களை அழிக்கும் மனிதர்கள் பதவியிலே உயர்ந்து கொண்டே போகிறார்கள், ஏன் அவர்களுக்கு செல்வம் உயர்ந்து கொண்டே வருகிறது, ஏன் அவர்கள் அழிந்து போக மாட்டாங்க? இந்த கேள்வி அவங்க கேட்கிறாங்க. கேட்கும் போது பதில் அவங்க தெரியல. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அழிந்து போவர்கள்லாம் கடவுளுடைய பார்வையிலே மகா பாவிகள், நம் கண்களிலே தவறுகள் செய்யற மாதிரி நமக்கு காண்கின்ற மனிதர்கள் எல்லாம் பாவி. சோ மகா பாவிகள் தேவனால் தண்டிக்கப்படுகிறார்கள், பாவிகள் மன்னிக்கப்பட்டிய தியரி பிரகாரம் நான் சொன்னேன் இல்லையா, சில பேரை அவங்க எல்லாம் வந்து பாவிகள் தான், மகா பாவிகள் கிடையாது. மகா பாவிகள் யார்? எவ்வளோ பயங்கரமான வேதனை சூடான்ல இருக்கிற விசுவாசிகள், இன்னும் எத்தனையோ விசுவாசிகள் இருக்கிறார், ஒரிசாவிலே வாழும் விசுவாசிகள், வடநாடுகளிலே இருந்து ஊழியம் செய்யும் மிஷினரிகள், இவர்கள்லாம் எவ்வளோ துன்பகலத்துக்குள்ளாய் போங்கிறாங்க. இப்போ எலிபாஸுடைய ஹைபாதிசிஸ் படி, அவருடைய கொள்கையின்படி, நம்ம வந்து வேதனை அடி வாங்குகிற, கஷ்டப்படுகிற, பிள்ளைகளை வந்து துரத்தி விடப்படுகிற இந்த மாதிரி வேதனையான ஒரு சூழ்நிலையில் வாழும் மனிதர்கள்
மகா கொடுமையான பாவிகளா இருப்பதனால்தான் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அதுதான் வந்து அவர் எலிப்பாஸ் சொன்னார். நான் அடிக்கடி நான் இதை சொல்லுவேன். ஸ்டெயின்ஸ் அவர்கள், மிஷனரி ஸ்டெயின்ஸ் அவர்கள் தன்னுடைய இரண்டு குமாரரோடு தீயிலே இடப்பட்டு பொசுக்கப்பட்டார்கள். அப்போ அப்பவும் இதே ஒரு கவர்மெண்ட் தான் இருந்தது. அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு விசாரணை கமிஷன் வைக்கும் போது, விசாரணை கமிஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்படியா இவர்கள் பணிக்கப்பட்டார்கள் என்றால், எந்த மாதிரி காரியத்தை ஸ்டெயின்ஸும் அவருடைய குடும்பமும் செய்திருக்குமானால் இவ்வளவு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன், ஸ்டெயின்ஸ் அவர்கள் இவ்வளவு பயங்கரமான வேதனையான ஒரு தாக்குதல்களுக்குள் அவர்கள் உள்ளாக்கும் போது அதற்கு என்ன காரணம், என்ன காரணத்துக்காக, அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் அது பப்ளிக், அது வந்து டெரரிஸ்ட், அவங்க வந்து இதுக்காகவே வந்து இந்த மத நோக்கத்திற்காகவே இவர் வளரக்கூடாது, இவர் ரொம்ப அந்த ஏரியால வந்து இன்னொரு மதர் தெரேசமா ரொம்ப பிரபல்யமாய் வருகிறார் என்பதை பார்த்து பொறாமைப்பட்டு அவரை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த மாதிரி பயங்கரமான கொடூரத்தை செய்த இந்த மனிதர்கள் அவங்க எப்படி வெளியில போய் சொன்னாங்கன்னா, எந்த மாதிரியான காரியத்தை இவர்கள் செய்திருப்பார்களானால் இவ்வளவு பயங்கரமான தாக்குதல்களை நாங்கள் செய்யும்படியாய் அவருக்கு எங்களை தூண்டி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேள்வி எழுப்பினார். அந்த கேள்வி வந்து கேட்பதற்கு நல்லாதான் இருக்கு. கிட்டத்தட்ட எலிப்பாஸும் இப்படிதான் சொல்றாரு, எந்த மாதிரியான காரியம் வந்து நீ செஞ்சிருப்பாயானால் இவ்வளவு பயங்கரம் உன்னை வந்து அணுகியது அப்படின்னு அவர் கேட்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்டெயின்ஸுடைய உத்தமமான ஒரு வாழ்க்கை, இந்த உலகம் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய உத்தமமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த மாதிரி ஒரு விசாரணை கமிஷன் நடந்தது. அந்த விசாரணை கமிஷனிலே ஸ்டெயின்ஸ்க்கு விரோதமாய் பேசுகிற மனிதர்கள் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அவங்க எல்லாம் அவருடைய நண்பர்கள் என்று சொல்லி அந்த கமிஷனிலே தங்களுடைய வார்த்தைகள் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பித்து உள்ள வந்தாங்க. அதுல ஒரு டாக்டரு அவரு அப்புறம் இன்னொன்னு சில பேர் எல்லாம் வந்து அவரை பற்றி சொல்லும் போது இப்படி எல்லாம் சொல்றாங்க, அவரு வந்து அவருடைய மனைவிக்கு அவங்க கர்ப்பமா இருக்கும்போது அவங்க வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல்ல காமிக்காம அவர் கல்கட்டாவில் வச்சு பார்த்தாரு. ஸ்டெயின்ஸுடைய மனைவி அந்த அம்மையார் வந்து அவங்க வந்து வயதான, அதாவது கிட்டத்தட்ட மிடில் ஏஜ்ல அவர்கள் வந்து அந்த குழந்தைகளை கர்ப்பம் தரித்தார்கள். அப்போ காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அந்த ஏஜ்ல வந்து குழந்தையை பெற்று வெளியில கொண்டு வர வேண்டும் என்றால். அதனால கல்கட்டால தான் நல்ல ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, தெரிந்தவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க அவர் கொண்டு போயிருக்கிறார். அதை வந்து இப்படி சொல்றாங்க, இல்ல அவங்க வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதனாலதான் வந்து கல்கட்டாவில போய் அவர்கள் பேருகாலம் பார்த்தார்கள் என்று சொல்லி. எங்க நமக்கு உதவி இருக்கிறதோ, எங்க வந்து ஹெல்ப் இருக்கிறதோ அங்கதான் வந்து நம்ம பேருகாலம் பார்க்க முடியும் இல்லையா. இவங்க வந்து ரொம்ப ஹை ட்ரீட்மெண்ட்டை எதிர்பார்த்து இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க, இது ஒரு ரீசனா? கல்கட்டாவில் அவருடைய மனைவியை வந்து கொண்டு போய் பேறுகாலம் பார்த்தது வந்து அவருடைய இரண்டு குழந்தைகளையும் அவரையும் வைத்து உயிரோடு பெட்ரோல் போட்டு கொளுத்துவதற்கு சரியான காரணமா? ஆனால் மனிதர்கள் இவங்க வந்து உள்ளே இல்லை, அவர்கள் ஜெயிலுக்கு போல, அவங்க வந்து டாக்டர்களாகவும் பிலாசபர்களாகவும் என்ஜினியர்ஸ் ஆகவும் லெக்சரர்ஸாகவும் இன்னும் கூட இருக்காங்க. இவ்வளவு அநியாயமாய் அந்த நேரத்திலே அந்த நாட்களிலே எங்க வீட்டுக்கு வந்து ஒரு குடும்ப நண்பர் வந்திருந்தார். அவர் அது நடந்த 2வது நாள் வந்திருந்தார். அந்த அவர் வந்து சொன்ன காரியம் இன்னும் என்னை அதிர்ச்சியிலே வந்தது. நான் நினைச்சேன் இவங்க நம்ம தமிழ்நாட்டுல தமிழை பேசுகிறவர்கள் ரொம்ப இந்த விஷயத்துல எல்லாம் வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு. அந்த அம்மா வந்து இன்னும் ஒரு பெரிய காரியத்தை போடுது, இல்ல ஏன் வந்து வேற வழியே இல்லாம கொன்றார்களாம், ஏன் கொன்றார்கள்னா ரொம்ப கம்பல் பண்ணி மதம் மாற்றி கொண்டிருந்தார்களாம். யாரை, யாருமே போய் பேச முடியாத, யாருமே போய் எந்த டாக்டரும் போல, எந்த சோசியல் ஒர்க்கரும் போல, இவர் தான் போனாரு. அந்த அழிந்து போய் கொண்டிருக்கிற குஷ்டரோகிகளை இவங்க மதம் மாற்றிட்டாங்களாம், அதனால வெகுண்டு போய் அவரை கொன்று விட்டார்கள். சரி, அவரை தான் கொன்னீங்க, இரண்டு குழந்தைகளை ஏன் எரித்தீர்கள்? என்ன பயங்கரமான மனிதர்கள் பாரு.
நம்ம மத்தியிலும் இப்படி எல்லாம் வந்து எண்ணங்கள் உடையவர்களா இருக்கிறார்கள். எவ்வளவு பயங்கரம் பாருங்க அந்த எண்ணம் பாருங்க. எலிப்பாஸுக்கு வந்து நான் வந்து இதை முதல்ல பார்க்கும்போது எப்பா என்ன மாதிரி பயங்கரமான வார்த்தைகள் இந்த மனிதனுடைய வாயிலிருந்து வருதுன்னு. ஆனா நம்ம உற்று நோக்கும் போது நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூர்ந்து கவனித்தால் நமக்கு தெரியும். அதனால அதிகமா யாரும் நமக்கு ஆறுதல் சொல்வார்கள், தேறுதல் சொல்வார்கள் என்று நினை எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காது. ஆண்டவர் ஒருவருக்குத்தான் நம்முடைய இதயத்தின் வேதனைகள் தெரியும். அவர் ஒருவர் தான் நமக்கு வந்து உதவி செய்ய முடியும். மற்ற மனிதர்கள் முதலாவது வந்து அவங்க சரியா புரிஞ்சிக்க மாட்டாங்க, ரெண்டாவது ஜட்ஜ்மெண்டலா இருப்பாங்க, நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க அதனாலதான் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி, மூன்றாவது சந்தோஷப்படுபவர்களாக கூட இருப்பாங்க. தேவனுடைய அன்பினாலே தொடப்பட்ட மனிதர்கள் உத்தமமாய் நேசிக்கும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்ப தேவ அன்பு, அந்த சுத்தமான பரிசுத்தம், நான் எலிப்பாஸ் மாதிரி அன்பு சொல்லல, இயேசு மாதிரி அன்பு நமக்கு இருக்குமானால் அது பாருங்க. ஆண்டவர் வந்து வேதனையில் இருப்பவர்கள் எல்லாரையும் பார்த்து அவர் மனதுருகி, என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்க, filled with compassion, அன்பு கூர்ந்து இப்படிதான் வருது. யூதாஸ் காரியத்தை பார்த்து கூட இப்படி கேட்கிறான், தைரியமா கேட்கிறான், சிநேகிதனே மொத்தத்தினாலயா நீ காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லுவாங்க, இந்த வழிதானா கிடைச்சது உனக்கு அப்படின்னு சொல்லு. இதை வந்து நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எலிப்பாஸின் மாதிரி இருக்கிறோமா, இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்க. ஏன்னா பல்வேறு விதங்களிலே யோபுக்களை, யோபு அளவிற்கு பயங்கரமான வேதனைகளை கொண்டவர்களை அல்ல, பல்வேறு நிலைகளிலே யோபு மாதிரி ஆட்களை நம்ம பார்க்கிறோம். வார்த்தைகளை கவனியுங்கள். நீங்க எலிப்பாஸ் மாதிரி பேசுனீங்கன்னா தேவனுடைய அன்பு இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே பரவி விரவில்லை என்று அர்த்தம். போன வாரம் வந்து யோபுவுடைய வார்த்தைகளை பார்த்தோம். யோபுடைய வார்த்தைகள் வந்து பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி அவன் வேதனையை எப்படியாவது வெளிக்காட்ட வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்துகிறான். அந்த வார்த்தைகள் வந்து தன்னுடைய பிறந்த நாளையும் தன்னுடைய நினைவுகளையும் அவன் சபித்ததாக முடிகிறது. ஆனால் எலிப்பாஸ் யோபுடைய துன்பத்திற்கு காரணம் அவனுடைய நேச்சர், அவனுடைய நடத்தை, அவனுடைய ஆட்டிடியூடு என்று சொல்றான். இதுதான் ஒரு பயங்கரமான காரியம். அது இதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க யாரையும் நியாயம் தீர்க்காங்கிறீங்க, ஏன்னா எப்படி நீங்க நியாயம் தீர்க்கிறீங்களோ அப்படியே உங்களை நியாயம் தீர்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நம்முடைய வாழ்க்கை எலிப்பாஸ் மாதிரி இல்லாம நம்முடைய வாழ்க்கை நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கட்டும். யாரையும் ஒருவரையும், நம்ம தமிழ்லேயே கூட மூதுரையில இருக்கு, ஒருவனையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்லி, வேதத்தை படிக்காமையே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை சில தமிழ் புலவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஒருவனையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ஆனா வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் மனிதனை பார்த்து பொல்லாங்கு சொல்லுகிறார்கள் இந்த எலிப்பாஸு அவனுடைய நண்பர்கள். நம்முடைய வாழ்க்கை எலிப்பாஸ் மாதிரியும், யோபுவின் நண்பர்கள் மாதிரியும், யோபுவின் மனைவி மாதிரி இல்லாம நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாதிரி அவருடைய நேச்சர், அவருடைய சிந்தை நமக்கு இருக்கும்படியா இந்த நாட்களே ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய சிந்தை எங்களிடக்க இருக்கட்டும் சுவாமி, உம்மை மாதிரி சிந்திக்கவும், உம்மை மாதிரி பார்க்கவும், உம்மை மாதிரி மனிதர்களை ஆண்டவரே நாங்கள் அந்த ஆட்டிடியூட் எங்களுக்கு இருக்கும் உதவிச்சு இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.